ஞான ஸ்நானம் எடுக்கவும் கொடுக்கவும் ஒரே நாமம்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானம் வந்து பெரிய ஒரு டிஸ்கஷனுக்குரியதான ஒரு சப்ஜெக்டாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் வேதம் ஞானஸ்நானத்தை குறித்து ரொம்ப தெளிவாக தான் சொல்லுது. பல ஞானஸ்நானங்கள்லாம் கிடையாது, எபேசியர்னா இல்லை, ஒரே ஞானஸ்நானம் தான் உண்டு. அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கவும் சரி எடுக்கவும் சரி ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது சத்தியம். உடனே நமக்கு எப்போதான் வரும், மத்தேயு 28 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னதானே அந்த வார்த்தை, போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். உண்மைதான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்ன வார்த்தை உண்மைதான். எல்லாரும் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால்தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். போய் நீங்க அப்போஸ்தல வாசிச்சு பாருங்க, எல்லாரும் போய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிப்பீங்க. பல இடங்கள் காணப்படுது. ஒரு இடத்துலையும் போயிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு சொன்னபடியே தான் கொடுத்தார்கள். என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது யாரை குறிக்கிறது என்று அறிந்து ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க. நான் சொன்னேன்ல, தேவன் என்பது இயேசுதான் சுட்டி காண்பிக்குது, கர்த்தர் என்பது இயேசுதான் சுட்டி காண்பிக்குது, ஆபிரகாமின் தேவன் என்பது இயேசுதான் சுட்டி காண்பிக்குது, நான் யெகோவான்னு சொல்றாரு அது அவரை தான் சுட்டி காண்பிக்குது. அப்ப நான் யெகோவான் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்குற அர்த்தமே கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்குற அர்த்தமே கிடையாது. ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின்றது யாரை குறிக்குதுன்னு உனக்கு. அப்ப வேதத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் இல்லை ஞானஸ்தானம் அங்கேதான் சபை தொடங்கின பிறகு ஸ்டார்ட் ஆகும். போய் எல்லாரும் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம். இன்னைக்கு பயங்கர பிரச்சனை எல்லா சபையில், என்னன்னா இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, இவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, இவங்க ஒரு குரூப் அவங்க ஒரு குரூப். நீங்க அறியாத நாட்களில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது இயேசுவின் நாமத்தினால கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் தான். நீங்கள் உடனே திரும்ப இன்னொரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லலை. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஞானஸ்நானம் என்று சொன்னால் கொடுப்பதும் சரி எடுப்பதும் சரி அது இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படவும் எடுக்கப்பட வேண்டியதான ஒரு காரியம். இதை வந்து பெரிய டிஸ்பியூட் ஆக்கி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சத்தியத்தை சொல்கிறேன் விளக்குறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கறது அது தப்பு, தனி குரூப் இது அப்படி கிடையாது. உண்மையாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி தான் கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 1:2 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. சரி, இந்த இதை நான் முடிச்சிடற, ஞானஸ்நானத்தை நான் முடிச்சிடற. அப்போஸ்தலர் 19:5 அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 19:5 வாசிக்கிறவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக, இதை கேட்டபோது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ரோமர் 6:3 பொதுவான ஒரு காரியத்தை குறித்து பேசுது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப இயேசு சொன்னபடி தான் அத்தனை அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ஆனபடினால நிறைய விவாதிக்க வேண்டியதான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஞானஸ்நானம் கொடுக்கறதும் எடுக்கிறதும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இல்லாதபடி அதை செய்யவே முடியாது, அது அர்த்தமும் கிடையாது.